ஹலோ படேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சார்தாம் ட்ரிப்ல பத்ரிநாத் தான் விசிட் பண்ண போறோம். சோ கம் ஆன், லெட்ஸ் கோ. இன்னைக்கு டே 10. நம்ம இப்ப பத்ரிநாத்ல ஒரு ஹோட்டல்ல தான் வந்து ஸ்டே பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பிளான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா கிளம்பி பத்ரிநாத் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர போறோம். வந்ததுக்கு அப்புறம் இங்க ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கிளம்பி ஹரித்வார் போக போறோம். ஹரித்வார் போற வழியில பஞ்ச பிரயாகைகள் அது எல்லாத்தையுமே விசிட் பண்ணிட்டு தான் நம்ம ஹரித்வார் போக போறோம். நைட் வந்து ஹரித்வார்ல ஸ்டே பண்ண போறோம். சோ இதுதான் டே 10 உடைய பிளான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவல பத்தி லைவா தெரிஞ்சுக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடியே இந்த சார்தாம் ட்ரிப்போடைய 7 வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கலனா நான் கார்டன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், கண்டிப்பா போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இந்த சார்தாம் யாத்திரையில முக்கியமான ஹைலைட்டே இந்த ரோட் ட்ரிப் தாங்க. போற இடம்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்தது, வார்த்தையால சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா என்னோட கேமரால நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு இப்ப காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் பாதிதான். நேர்ல பார்க்கும்போது இதை விட அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பத்ரிநாத் ரீச் ஆயிட்டோம். வேற லெவலில் இருக்கு இந்த பிளேஸ் பாருங்க. இந்த ட்ரிப் நான் சேலம் SS ட்ராவலோடைய குரூப் டூர்ல போனேன். இவங்க சார்தாம்க்கு ரெண்டு விதமான பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. அதோட பேக்கேஜ் டீடைல்ஸ் தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இதுல 77,700 பேக்கேஜ்ல ஹெலிகாப்டர், ஹார்ஸ் ரைட் அண்ட் டோலி இது மூணுமே வந்து பேக்கேஜ் காஸ்டோட இன்க்ளூடட் கிடையாது, அதுக்கு தனி சார்ஜஸ். நீங்க இந்த பேக்கேஜஸ் எதுலயாவது ஒன்னுல போகணும்னு விரும்புனீங்கன்னா சேலம் SS ட்ராவலோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. சார்தாம் யாத்திரையில மற்றொரு முக்கியமான ஸ்தலம் பாத்தீங்க அப்படின்னா பத்ரிநாத். பொதுவா வந்து கேதார்நாத் சைவர்களால் ரொம்பவும் மனமுருகி வணங்கக்கூடிய ஸ்தலம். யாரு சைவர்கள் அதாவது சிவனை வணங்குபவர்கள் யாரை கேட்டாலும் அவர்களுடைய அதாவது ரொம்ப உயர்ந்த நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா கேதார்நாத்ல போய் ஈசனை தரிசனம் பண்ணணும்பாங்க. அதே மாதிரி வைணவர்கள் யாரை கேட்டீங்க அப்படின்னாலும் 108 திவ்ய தேசம் நாங்க, அதுல 106 வந்து நம்முடைய உடலுடன் இருக்கும்போது தரிசிக்கக்கூடிய இடங்கள். இந்த 106 திவ்ய தேசத்தையும் நாங்க தரிசிக்கணும்னு கேட்பாங்க. நடுவில் ஒன்று சொல்றேன், 106 திவ்ய தேசமும் நம்ம யாத்திரை அடுத்த 2023 இருந்து ஆரம்பிக்குது. இந்த 106 திவ்ய தேசத்துல முக்கியமா எல்லாரும் விரும்புறது பத்ரிநாத் வந்து நான் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பத்ரிநாத் அவ்வளவு எளிதாக சென்றடம் அடைய முடியாத இடமாக இருந்திருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் காலத்துல. ஆனா இன்னைக்கு ரொம்ப சுலபமா நம்மளுடைய வாகனம் வந்து பத்ரிநாத் கோயில் அருகிலேயே போகுது. இந்த பத்ரிநாத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அலக்நந்தா ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். திவ்ய தேசம் சூரிய பகவான் நிறைய உணவில் வந்து நெய் சேர்த்து உண்டதன் காரணமாக அன்னைக்கு வந்து உருவத்தோட இருந்தாங்க, பஞ்சபூதங்களும் உருவங்கள் எடுத்தாங்க. அப்ப அந்த சூரிய பகவான் நெய் சேர்த்து உண்டதன் காரணமாக அஜீரண கோளாறு ஏற்பட்டு இந்த பத்ரிநாதரிடம் வந்து அஜீரண கோளாறு நீங்கும்படி வழிபட்ட போது அது நீங்கும் பொருட்டு அவரை வந்து ஒரு நீரில் குளிக்கும்படி சொன்னதாகவும், அப்படி அவர் குளித்த பொழுது அவருடைய உஷ்ணத்தின் காரணமாக அந்த நீர் சுடுநீராக மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுதான் தப்தகுண்டம்ங்கிறது. பொதுவாகவே சயின்டிபிக்கலா பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்தில் சல்ஃபர் தன்மை நிலத்தில் அதிகம் இருக்கோ அந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே சுடுநீரா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிணறு இருக்கு அப்படின்னா அந்த கிணறு முழுக்கவே கொதிநீரா மாறிடும். அதுவும் இந்த பத்ரிநாத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகம்ங்கிறதுனால சுடுநீர்னு சொல்றாங்க. ஆன்மீக ரீதியா கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூரியன் வந்து அஜீரண கோளாறு நீங்கப்பட்ட ஸ்தலம்ங்கிறதுனால இந்த தப்தகுண்டம் இருக்குங்கிறாங்க. பொதுவா இந்த தப்தகுண்டத்துல குளிக்கணும், குளிச்சுட்டு பத்ரிநாதரை பார்க்க போகணும். ஆனா ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன், இதை நான் தவறா சொல்லல. ரியாலிட்டி எப்படி இருக்குன்னா நிறைய பேர் ஒரு தொட்டி மாதிரி அந்த தப்தகுண்டத்துல கட்டி சுடுநீரை நிரப்புறாங்க. அதுல போய்
மாதிரி நிறைய பேர் குளிக்கும் பொழுது அந்த இடம் வந்து நிறைய கூட்டம் இருக்கும் பொழுது சிறிது வந்து தூய்மை குறைவா இருக்கு. மற்றபடி அதுல குளிக்க விருப்பம் இல்லாதவங்க எடுத்து தலையில சம்ரோஷனம் பண்ணிக்கலாம், தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அடுத்ததா மேல வந்து பத்ரிநாராயணரை பார்க்க போறோம். அந்த பத்ரிநாராயணர் மூலமூர்த்தி வந்து சால கிராமத்தால் ஆனது. பத்ரிநாராயணர்ல இருந்து இடது பக்கமா வந்து அம்பாள் இருக்காங்க, மகாலட்சுமி அம்பாள் இருக்காங்க. இந்த பத்ரிநாராயணருடைய சிலை 9ஆம் நூற்றாண்டுல காஞ்சி சுவாமிகளால் நிறுவப்பட்டது. இந்த பத்ரிநாராயணருடைய வரலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் ஈசனுக்கும் பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்ததாகவும், இருவருக்கும் 5 தலைகள் இருக்கும் பொழுது பார்வதி தேவி ஈசனிடம் உங்களையும் பிரம்மனையும் சமமாக கருத வேண்டுமா என்று கேட்ட பொழுது ஈசன் தன்னுடைய பவரை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மனுடன் சண்டையிட்டு பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்து விடுகிறார். அந்த கொய்த தலை ஈசனின் கையிலேயே நிரந்தரமாக தங்கி விடுகிறது. அது அவருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்ப அவரு இங்க வந்து அவர் வந்து பெருமாளிடம் போய் இதற்கான வழி கேட்கும் பொழுது பெருமாள் என்ன சொல்றாரு, பூலோகம் சென்று ஒரு பதிவிரதையிடம் பிச்சை பெற்று, நீ பிச்சை பெறுவதன் மூலமாக அந்த தலை வந்து உங்களுடைய கையில இருந்து விழுந்துரும் அப்படிங்கிறாங்க. பூலோகத்தை வந்து பதிவிரதையை தேடி வருகிறார் ஈசன். அப்படி வரும்பொழுது பத்ரிநாத்ல வந்து பத்ரிநாராயணருக்கு மகாலட்சுமி வந்து சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப மகாலட்சுமியிடம் வந்து பிக்ஷை கேட்கும் பொழுது, ஈசன் வந்து பிக்ஷை கேட்கும் பொழுது மகாலட்சுமி பிச்சையிட்ட தருணத்தில் அவருடைய கையிலிருந்து அந்த பிரம்மனுடைய கபாலம் விழுந்து விடுகிறது. அந்த விழுந்த அந்த பிரம்மனுடைய கபாலம் விழுந்த இடம் பேர் பிரம்ம கபாலம் அப்படின்னு பேரு. அப்படி அந்த தலை விழுந்த பகுதியில் முன்னோர்களுக்கு சிராத்தமோ பிண்டமோ தர்ப்பணம் செய்யும் பொழுது அவர்களுடைய ஆன்மா வந்து மோட்ச கதிக்கு அடைகிறது, மோட்ச நிலை அடைகிறதுங்கிற ஐதீகம். அதனால அங்க பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம கபாலம் பகுதியில நிறைய பேர் அலக்னந்த ஆற்றல தர்ப்பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க. நாமளும் கொடுத்தோம், நம்ம டீமும் கொடுத்தாங்க. தர்ப்பணத்துக்கு அங்க உள்ள புரோகிதர்கள் 500 ரூபாய் வாங்குறாங்க. பிண்டம் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா 1500 ரூபாய் வாங்குறாங்க. இது ஃபிக்ஸடு பிரைஸ் கிடையாது, இது வந்து கால சூழ்நிலைக்கேற்ப கூட்டத்திற்கேற்ப மாறும். தமிழ் பேசக்கூடிய பிராமணர்கள் புரோகிதர்கள் இருக்காங்க, அதே மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய புரோகிதர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. காமனா இவங்க யாருமே கிடைக்கலன்னா இங்கிலீஷ் பேசுகிற புரோகிதர் இருக்காங்க. எஸ்பெஷலி மலேசியன்ஸ் நிறைய பேர் வர்றவங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசக்கூடிய புரோகிதர்கள்ட்ட போய் ப்ராப்பரா பண்ணிக்கிறாங்க. இது வந்து நம்முடைய முன்னோர்கள் மோட்சகதி அடையக்கூடிய திருத்தலம். இந்த பத்ரிநாத் வந்து 99வது திவ்ய தேசம், ஆழ்வார்கள் பாடி அருளிய மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசம். இதுதாங்க இந்த பத்ரிநாத்தை பத்திய வரலாறு. இந்த பத்ரிநாத் வந்து அடிவாரத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டியது வரும். பத்ரிநாத்ல இப்பதான் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அதனால ரோடு நிறைய க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த பத்ரிநாத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த பத்ரிநாதர் 6 மாதங்கள் தரிசனமும் 6 மாதங்கள் தரிசனம் இன்றியும் அவர் வந்து இருக்காரு. 6 மாதம் தரிசனம் என்னன்னா, அக்ஷய திருதையில கோயில் ஓபன் பண்ணி கரெக்டா வந்து தீபாவளியோட க்ளோஸ் பண்ணுவாங்க. தீபாவளிக்கு க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பெரிய விளக்கு ஏற்றி வைத்து க்ளோஸ் பண்ணுவாங்க. திரும்ப அக்ஷய திருதை எப்ப ஓபன் பண்ணும்போது அந்த விளக்கு எரிந்து கொண்டிருப்பதாக அங்குள்ள மக்கள் சொல்றாங்க. பத்ரிநாத் வந்து யார் யாரெல்லாம் பெருமாளை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆக சிறந்த திருத்தலம் பத்ரிநாத். இந்த பத்ரிநாத் சார்தாம் யாத்திரையில் 4வது ஸ்தலம். ஏன்னா வழக்கமா எப்படி போகணும்னா யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், இந்த 4 ஸ்தலங்களுமே வந்து அக்ஷய திருதையிலிருந்து கரெக்டா தீபாவளி வரைக்கும் தான் ஓபன் ஆயிருக்கும். இதுல யமுனோத்ரி மட்டும் தீபாவளி தாண்டி 2 நாள் யம துவிதையில க்ளோஸ் பண்ணுவாங்க. மற்ற கோயில்கள் எல்லாம் தீபாவளியோட நடை சாத்துவாங்க, அதன் பிறகு தரிசனம் இருக்காது, பூஜைகள் நடக்கும், தரிசனம் இருக்கு. திரும்ப அக்ஷய திருதையில இருந்து தான் நடை திறப்பு செய்து தரிசனம் பண்ணுவாங்க. இதுதாங்க இந்த பத்ரிநாத்தை பத்திய வரலாறு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அப்படியே போய் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா ஹரித்வாருக்கு புறப்படலாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரயாகை. மொத்தம் வந்து 5 பிரயாகைகள் இருக்கு. பத்ரிநாத்தில் இருந்து நம்ம வந்து ஹரித்வார் போகிற இடத்துல இருக்கிற இந்த பிரயாகைனா ஒன்றிணைதல், 2 நதிகள் ஒன்றிணைதல்,
அப்படி இணையிற நதி பார்த்தீங்கன்னா பத்ரிநாத்ல இருந்து வரக்கூடிய அந்த நதி பேர் வந்து அலக்நந்தாங்கிற நதி வருது. அதே மாதிரி இங்க சாமோலி மாவட்டத்துல இருந்து வர்ற நதி பேர் வந்து தூளிகங்கா அப்படிங்கிற நதி. இந்த அலக்நந்தாவும் தூளிகங்காவும் இணையிற இடம் வந்து விஷ்ணு பிரயாக. இந்த விஷ்ணு பிரயாகையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோயில் இருக்கும். இந்த கோயில் வந்து நாரத முனிவர் தவம் செய்த இடம். நாரத முனிவர் வந்து விஷ்ணு பகவானை நோக்கி தவம் செய்ய அவருடைய தவ வலிமையின் காரணமா விஷ்ணு பகவான் நாரத முனிவருக்கு காட்சி கொடுத்த இடம். அதனால இந்த பிரயாகை பேரு விஷ்ணு பிரயாகை. பிரயாகைனா இணைதல். ரெண்டு நதி அலக்நந்தா மற்றும் இந்த பக்கம் தூளி கங்கா, இது இரண்டும் இணைந்து இதன் பிறகு ஒரே நதியா ஓடும். இந்த இடத்தின் பேர் விஷ்ணு பிரயாகை. ரொம்ப புனிதமான இடம். அஞ்சு பிரயாகைகளும் நம்முடைய இந்து கலாச்சாரத்துல ரொம்ப புனிதமா கருதப்படுது. அதுல இது ஒரு பிரயாகை, விஷ்ணு பிரயாகை. நாம இப்ப வந்திருக்கிற இடம் வந்து கரண் பிரயாக், கர்ணப்ரயாக்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரெண்டு நதி சங்கமம் ஆகுது. ஒன்று வந்து அலக்நந்தா, இன்னொன்று பிண்டாரிங்கிற நதி. இந்த ரெண்டு நதியும் சங்கமம் ஆகிற இடம் இது. இந்த இடத்துக்கு கர்ணப்ரயாக்னு பேர் வந்ததற்கு காரணம் மகாபாரத ஒரு கேரக்டரான கர்ணன் வந்து இந்த இடத்துல தவம் பண்ணி தன்னுடைய அப்பாவான சூரிய பகவான்கிட்ட இருந்து ஆயுதம் பெற்றதா ஒரு ஐதீகம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போரில் கர்ணன் இறந்த பிறகு கண்ணன் பகவான் கண்ணன் கிருஷ்ணன் வந்து கர்ணனை இங்க எரியூட்டிய இடம். அதனால இந்த இடத்துக்கு பேர் கர்ணப்ரயாக. பஞ்ச பிரயாகைகள்ல இது ஒரு முக்கியமான பிரயாகை. ரெண்டாவது பிரயாகை கர்ணப்ரயாக. நம்ம ஏற்கனவே வந்து விஷ்ணு பிரயாகை பார்த்தோம், இப்ப நம்ம கர்ணப்ரயாகை பார்க்கிறோம். இங்க சேர்ற நதி பாத்தீங்கன்னா பத்ரிநாத்ல இருந்து வர்ற அலக்நந்தாவும் பர்வதத்துல இருந்து வந்து வர்ற பிண்டாரி நதியும் இங்க இணையுது. பிரயாகைகள் அஞ்சு பிரயாகைகளில் நாம் இப்போ நிற்கிற இடம் வந்து ருத்ரப்ரயாகை. ருத்ரப்ரயாகைங்கிறது ருத்ர அவதாரத்தில் சிவன் காட்சி கொடுத்த இடம். விஷ்ணு பிரயாகையில் எப்படி வந்து நாரத முனிவர் விஷ்ணு பகவானை நோக்கி தவம் செய்து விஷ்ணுவை தரிசனம் செய்தாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல நாரத முனிவர் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்து தவ வலிமையால் ருத்ர அவதாரத்தில் சிவனை தரிசனம் செய்த இடம். நம்ம ஒரு பழமொழி இருக்குது, அரியும் சிவனும் ஒன்றுன்னு. அந்த மாதிரி பத்ரிநாத்திலிருந்து வர்ற அலக்நந்தா நதியும் அதே மாதிரி இங்கே கேதார்நாத்திலிருந்து வர்ற மந்தாகினி நதியும் ஒன்று சேருகின்ற இடம். அதாவது சிவனும் விஷ்ணுவும் ஒன்று சேருகின்ற இடம் இந்த இடம். இந்த அலக்நந்தாவும் மந்தாகினியும் சேர்ந்து அடுத்த பிரயாகை நந்த பிரயாகைக்கு அலக்நந்தாவாவே போறாங்க. இந்த இடத்துல ருத்ர அவதாரத்துல தரிசனம் செய்ததனால் யாரு இவர் நாரத முனிவர் வந்து தரிசனம் செய்ததனால் இந்த இடத்துக்கு பேர் ருத்ர பிரயாகை. இது வந்து நம்ம பார்க்கறதுல மூணாவது பிரயாகை. நம்ம பொதுவா பகல்ல தான் இந்த பிரயாகையெல்லாம் பார்ப்போம். பட் ஹெவி டிராபிக், அதே மாதிரி நிறைய இடத்துல ரோடு ஒர்க் நடக்கிறதுனால நைட்ல இந்த பிரயாகை பார்க்கிறோம். நாம இப்போ வந்திருக்கிறது மொத்தம் அஞ்சு பிரயாகைகள் சொன்னேன். இந்த அஞ்சு பிரயாகையில ரொம்ப அதிமுக்கியமான பிரயாகை தேவ பிரயாகை வந்திருக்கோம். இந்த தேவ பிரயாகையிலிருந்து தான் கங்கை நதி உற்பத்தி ஆகி போகுது. இந்த தேவ பிரயாகைக்கு முன்னால நாலு பிரயாகை, அதாவது விஷ்ணு பிரயாகை, கர்ண பிரயாகை, ருத்ர பிரயாகை, நந்த பிரயாகை. நந்த பிரயாகையில நந்தாகினி சேர்றாங்க. அடுத்ததா இங்க இந்த தேவ பிரயாகையில பாத்தீங்க அப்படின்னா அந்த சைடு சேறு கலந்த நிறத்துல வர்ற நதி வந்து அலக்நந்த். அது வந்து நம்ம பத்ரிநாத்ல இருந்து வருது. இந்த சைடு வந்து கிரீன் கலர்ல போற நதி பாத்தீங்க அப்படின்னா பாகீரதி நதி அப்படின்னு சொல்லிட்டு கங்கோத்ரியில உற்பத்தி ஆகிற நதி. அது பாகீரதின், அதாவது கங்கையோட ஆதி மூலம், அது வந்து பாகீரதி. இந்த இடத்துல இருந்து தான் இந்த தேவ பிரயாகையில இருந்து தான் இனி வந்து கங்கைன்னு அழைக்கப்படும். இந்த பாகீரதியும் அலக்நந்தாவும் சேர்ந்து தான் கங்கா நதின்னு அழைக்கப்படுது. இந்த தேவ பிரயாகை வந்து 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம், கடிநகர் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. வடநாட்டு திவ்ய தேசங்கள்ல இது ஒரு திவ்ய தேசம். இங்க கீழே வந்து ஒரு ராமர் கோயில் இருக்கு. அதுதான் அந்த 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசமா பாடல் பெற்ற, அதாவது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில் இது. அதனால இது திவ்ய தேசம் அப்படின்னு அழைக்கப்படுது. கடிநகர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற திவ்ய தேசம் இது. இந்த தேவ பிரயாகை வந்து எப்படி பத்ரிநாத் ஒரு முக்கியமான ஸ்தலமோ அந்த மாதிரி தேவ பிரயாக இந்த நதி கூடுற இடம் ஒரு முக்கியமான இடம்.
ஏன்னா கங்கா நதி இங்கிருந்து தான் கங்கைன்னு பெயர் பெறுது. இனிமே வந்து ஓடி கீழே மலையை விட்டு இறங்கணும் நம்ம. இப்ப இன்னும் ஒரு 65 கிலோமீட்டர்ல ரிஷிகேஷ் வந்துடும். ரிஷிகேஷ் தான் கங்கா நதி தரையை வந்து சேருகின்ற இடம். இந்த நதி ஓடி போய் தரையை அடைந்து நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி, அதுதான் ரிஷிகேஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஹரித்வார்ல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் தான் சுத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.